வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். அவள் கேசரி ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட். இது வீட்டுக்கு யாரானு கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு பண்ணிடலாம். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க. தேவையான பொருட்கள் அவள் பொரி ஒரு 3 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இந்த கப்னால 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஜென்ரலாக அவல் கேசரிக்கு கெட்டி அவல நெய்யில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி பண்ணுவாங்க. நான் இப்போது இந்த அவல் பொரியை வச்சு பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கார்த்திகைக்கு பொரி உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த அவல் பொரி இது. இது வந்து நம்மளுக்கு டைம் கொஞ்சம் குறைச்சலாகும் அண்ட் ஈஸி டு மேக் அண்ட் மோர் ஓவர் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன தான் நெய்யில் வறுத்தாலும் இந்த அளவுக்கு பஃப்டப் ஆகாது. ஒயிட் சுகர் 1 கப், கண்டென்ஸ்டு மில்க் 30 ml, காடமம் பவுடர் 1/2 டீஸ்பூன், கேஷ்யூ நட்ஸ் 15 நம்பர்ஸ். நெய் வந்து 5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் 4 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் சூடாகிடுச்சு. முதல்ல இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுப்போம். இது செவந்துடுச்சு நல்லா, இதை எடுத்து வச்சுப்போம். இந்த நெய்லேயே இந்த க்ளீன் பண்ண அவல் பொரியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். அது தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த பொரியில் அந்த நெய்யெல்லாம் கோட்டாகிற அளவுக்கு இதை லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் இந்த பொரி எல்லாத்துலேயும் கோட் ஆகிடுச்சு. இதோட இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு லிட் போட்டு மூடி வேக விட்டுடலாம். 4 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இந்த 1 கப் சுகரை இதோட சேர்த்துருவோம். அந்த ஃபுட் கலரை தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் இதிலே வச்சு கிண்டிக்கலாம். சர்க்கரையை சேர்த்து 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே அது இப்போ இந்த பதத்தில் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலையே வச்சு நல்லா கிண்டிடலாம். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட 30 ml கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துடுறேன். இது வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் எவ்வளோ போடுறீங்களோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அறுத்த முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து நம்ம ஆப்ஷன்னா எவ்வளோ பானமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்குங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான சூப்பரான அவல் கேசரி தயார். காரப்பொரி தேவையான பொருட்கள் கொஞ்சம் அவல் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் அவல் பொரின்னு கேட்டாலே கிடைக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு பொரி பண்ணுவோம் இல்லையா, அது கெட்டி அவலை பொரிச்சது. பூண்டு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் ஜஸ்ட் 2 பிஞ்ச் போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் எனி குக்கிங் ஆயில். தேங்காய் நெய் பிடிக்கும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் குக்கிங் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த பூண்டை தோலோட இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த பூண்டை நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துருவோம். இதை நல்லா
வதக்க வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் இதோட ஸ்மெல்லாம் எண்ணெயில் இறங்கும். ரொம்ப கருகெல்லாம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கிட்டு இதோட இந்த 2 பிஞ்ச் சால்ட்டு தான் அதை மாத்திரம் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா அது இந்த பூண்டுக்கும் மிளகாய் தூளுக்கும் தான், இதை விட ஜாஸ்தி போட்டால் கரிச்சு போயிடும். கொஞ்சம் வதங்கிடுச்சு, இதோட இந்த மிளகாய் பொடியை சேர்த்துருவோம். மிளகாய் பொடியை சேர்த்துட்டு வித் நோ மேட்டர் ஆஃப் மினிட் அடுப்பை சிம் பண்ணிப்போம். அந்த பொரியை சேர்த்துடணும், இல்லைன்னா இந்த மிளகாய் பொடியோட கலர் மாறிடும். இதோட ஸ்மெல்லும் போகணும், அட் த சேம் டைம் கருகவும் கூடாது, அது ரொம்ப முக்கியம். பொரியவும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். பிளெயின் மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்ல ஒரு 3 மினிட்ஸ் கைவிடாமல் தான் கலரணும். அந்த பொடி சூடேற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை 4-5 நாள் வச்சுருக்கலாம், பட் என்ஷூர் இந்த பூண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா இந்த பூண்டில் உள்ள ஈரம் அதை நமந்து போக வச்சிடும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது டிஷ்லேயும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது சூடு ஏறின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஏறிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த பொரியை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை இப்படியே வெறுமனை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சர்வ் பண்ணால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இதோட நம்ம ஓமப்பிடி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம், சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சர்விங்க்கு தேவையோ அவ்வளோ மாத்திரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இது நமந்து போயிடும். இந்த காரப்பொரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மழை நாளில், ஒரு சில் வெதரில், வித் நோ மேட்டர் ஆஃப் மினிட் இதை பண்ணிடலாம். பொரி மாத்திரம் இருந்ததுன்னா கையில் இதை டக்குன்னு பண்ணிடலாம். சுவையான சூப்பரான காரப்பொரி தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.